ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த ஒரு வீடியோவில் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துருந்தோம். அதில் கேல்குலஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் ஒரு இன்ஜினியருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஒரு இன்ஜினியரோட முக்கியமான ரோலே மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன் தான். இந்த மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன் பண்ணுறதுக்கு கேல்குலஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் மூலமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு கியூபாய்டு பாக்ஸ் செய்யணும், அதாவது ஒரு கனசவக பெட்டி செய்யணும். அந்த கியூபாய்டு பாக்ஸோட வால்யூம் 2000 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க, அதாவது அதோட கன அளவு 2000 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பாக்ஸில் டாப்லையும் பாட்டம்லையும் ஸ்கொயர் ஷேப் இருக்கணும், மற்ற 4 சைடும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். இப்போ இதுதான் அந்த கியூபாய்டு பாக்ஸ்னா, இந்த பாக்ஸில் டாப் பாட்டம் இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும், அதாவது சதுரமாக இருக்கணும், மற்ற 4 சைடும் ரெக்டாங்கிள் செவ்வகமாக இருக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் டாப் அண்ட் பாட்டம், மேலேயும் கீழேயும் யூஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியலுக்கு ஆகக்கூடிய செலவு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 3 ரூபாய், ₹3 per cm². ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர் லென்த்து, 1 சென்டிமீட்டர் பிரெத்து, இந்த ஏரியாவுக்கு ஆக வேண்டிய காஸ்ட்டு ₹3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டு ₹2 per cm². இப்போ கேள்வி என்னன்னா, இந்த கியூபாய்டு பாக்ஸோட மினிமம் காஸ்ட் என்ன? ஏன் மினிமம் காஸ்ட்னு கேட்குறாங்கன்னா, இந்த கியூபாய்டு பாக்ஸை டிஃப்ரெண்ட் லென்த் பிரெத் ஹைட்டுக்கு செய்ய முடியும், அதாவது வேற வேற டைமென்ஷன்ஸில் நீங்கள் செய்ய முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 3 கியூபாய்டு பாக்ஸ்லையுமே டாப் பாட்டம் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது, ஆனால் 3க்குமே இருக்கக்கூடிய லென்த் பிரெத் ஹைட் வேற வேற. இப்போ எந்த லென்த் எந்த பிரெத் எந்த ஹைட் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமம் காஸ்ட்டில் கியூபாய்டு பாக்ஸ் செய்ய முடியும், இதுதான் கேள்வி. இந்த ப்ராப்ளமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எந்த டைமென்ஷனுக்கு கியூபாய்டு பாக்ஸோட காஸ்ட்டு மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது கியூபாய்டு பாக்ஸோட எந்த லென்த் எந்த பிரெத் எந்த ஹைட்டுக்கு காஸ்ட்டு மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காஸ்ட்டை ஃபங்க்ஷன் ஆஃப் லென்த் பிரெத் ஹைட்டாக வைக்க போகிறேன், அதாவது காஸ்ட்டுக்கும் லென்த் பிரெத் ஹைட்டுக்கும் இன்பிடிவினில் இருக்கக்கூடிய ரிலேஷனை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட கியூபாய்டு பாக்ஸில் டாப் பாட்டம் இது ரெண்டுமே ஸ்கொயர், இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்கொயரோட லென்த்தை எக்ஸ்னு வச்சுக்கிறேன், பிரெத்தும் என்னவாக இருக்கும் எக்ஸாக இருக்கும், ஏன்னா இது ஸ்கொயர், இதோட டைமென்ஷன் தான் மேலே இருக்கக்கூடிய ஸ்கொயருக்கு இருக்கும். அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிளுக்கு இந்த ஹைட்டை வந்து நான் ஒயின் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு தெரியும் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் டாப் அண்ட் பாட்டம் ஏரியா, மேலேயும் கீழேயும் ஆகக்கூடிய மெட்டீரியலுக்கு உண்டான காஸ்ட் வந்து 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 3 ரூபாய். ஸோ 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 3 ரூபாய் அப்படின்னா, எனக்கு டோட்டலாக டாப்லையும் பாட்டம்லையும் எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஏரியா ஆஃப் டாப் அண்ட் பாட்டம், டாப்லையும் சரி பாட்டம்லையும் சரி இருக்கிறது ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோட ஏரியா என்ன? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ டாப் ஏரியாவுக்கும் எக்ஸ் இன்டி எக்ஸ், பாட்டம் ஏரியாவுக்கும் அதே தான் எக்ஸ் இன்டி எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x² யூனிட்டை சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வச்சுக்கலாம். இப்போ டாப்புக்கும் பாட்டமுக்கும் ஆகக்கூடிய டோட்டல் காஸ்ட்னு பார்த்தோம்னா, 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 3 ரூபாய். அப்போ டோட்டல் ஏரியா என்ன? 2x². இப்போ டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2x² × 3. அப்போ என்ன வரும்? 6x². இது எந்த யூனிட்டில் இருக்கும்? ருபீஸில் இருக்கும். ஓகேயா? இதே மாதிரி சைடில் பார்த்தோம்னா, சைடில் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு உண்டான காஸ்ட்டு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 2 ரூபாய். இப்போ நம்ம என்ன பண்ணும்? சைடில் இருக்கக்கூடிய ஏரியா என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஏரியா ஆஃப் அதர் சைட்ஸ், அதர் சைட்ஸ்னால் மொத்தம் 4 சைடு இருக்கும் ஒரு கியூபாய்டில். டாப் பாட்டம் போக இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு 4 ரெக்டாங்கிள்ஸ் வரும். அப்போ 4 ரெக்டாங்கிளோட ஏரியா பார்க்கணும்னா, ரெக்டாங்கிளோட ஏரியா லென்த் இன்டு பிரெத். ஸோ இங்கே லென்த் எக்ஸ் வரும், பிரெத்து ஒய் வரும். அப்போ எக்ஸ் இன்டு ஒய் அதே தான் 4 ஏரியாவுக்கும் சேமாக வரும், XY 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 XY. ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் அதர் 4 ரெக்டாங்கிள்ஸ் பார்த்தோம்னா 4XY, யூனிட் என்ன? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 4 சைடுக்கும் ஆகக்கூடிய டோட்டல் காஸ்ட் பார்க்கணும். ஸோ சைடில் இருக்கிறதுக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 2 ரூபாய். அப்போ 4XY என்னோட ஏரியா, அதுக்கு ஆக வேண்டிய காஸ்ட்டு 2 ரூபாய். ஸோ 4XY × 2 8XY. அப்போ எனக்கு இந்த கியூபாய்டோட ஓவரால் காஸ்ட், அதாவது டாப் அண்ட் பாட்டம் ப்ளஸ் அதர் 4 சைட்ஸ்,
இதுக்கு சேர்த்து வரக்கூடிய மொத்த காஸ்ட்னு பார்த்தோம்னா டாப் அண்ட் பாட்டம்க்கு 6x2 rupees அண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிற்கு 8xy. ஸோ இப்போ எனக்கு காஸ்ட் நான் அதை சீன் வச்சுக்கிறேன், அது எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் லென்த் பிரெத் அண்ட் ஹைட், அதாவது எக்ஸ் ஒய் இது ரெண்டோட ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஓவரால் காஸ்ட் ஆஃப் க்யூபாய்ட் பாக்ஸ் அதாவது சியை எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 6x2 + 8xy அதாவது காஸ்ட்டை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் க்யூபாய்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு க்யூபாய்டு இருக்குது அப்படின்னா, ஒரு கன செவ்வகம் இருக்குதுன்னா அதோட வால்யூமுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா லென்த் வந்து எக்ஸு, பிரெத்தும் எக்ஸு தான், ஏன்னா கீழே இருக்கிறது ஸ்கொயர், ஹைட்டை வந்து நம்ம ஒய்னு வச்சுருக்கோம். ஸோ லென்த்துக்கு பதிலாக எக்ஸ், பிரெத்துக்கு பதிலாகவும் எக்ஸ், ஹைட்டுக்கு பதிலாக ஒய். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இதுதான் வால்யூம் ஆஃப் க்யூபாய்ட் பாக்ஸோட ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் க்யூபாய்ட் பாக்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000 cm³ தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 2000க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக கண்டுபிடிக்கலாம், அதாவது ஒய்யை ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், 2000/x². இந்த ரிலேஷன்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இங்கே காஸ்ட்டில் ரெண்டு வேரியபிள் இருக்குது, காஸ்ட் வந்து எக்ஸு ஒய், இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்குது. இப்போ ஒய்யுக்கு பதிலாக 2000/x² நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் என்னவா மாறிடும், ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக மாறிடும். எப்படி வரும், காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 6x² + 8x இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 2000/x² நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸையும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணால் 6x² 8 × 2000 16000/x ஆயிரும், ஏன்னா இந்த ஸ்கொயர் இந்த எக்ஸோட கேன்சல் ஆயிரும். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, காஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக மாறிடுச்சு. ஸோ சிஸ் ஈக்குவல் டு 6x² + 16000 இந்த டிவைடட் பை எக்ஸை நான் மேலே கொண்டு வரேன். எக்ஸுக்கு ஜென்ரலாக பவர் என்ன இருக்கும்னா 1 இருக்கும், வெறும் எக்ஸ் இருந்துச்சுன்னா பவரில் 1 இருக்கும். இதை நான் மேலே கொண்டு வந்தேன்னா x^-1. இப்போ எனக்கு காஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக கிடச்சிருச்சு, ஃபங்க்ஷன் ஆஃப் லென்த்தாக கிடச்சிருச்சு. இதைத்தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் காஸ்ட்டை எப்படி மினிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மெத்தடாலஜி பார்த்துருந்தோம். அது என்னென்னா மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன். உதாரணத்துக்கு காஸ்ட் எடுத்துங்க, இந்த காஸ்ட் எப்படி இருக்கணும், மினிமமாக இருக்கணும். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கல் சிச்சுவேஷனை ஒரு ஃபங்க்ஷனாக, அதாவது காஸ்ட்டை வந்து ஃபங்க்ஷனாக மாற்றிக்கிங்க, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாக. இப்போ இந்த காஸ்ட்டை கிராஃபில் வரையும் போது இந்த மாதிரி ஒரு கர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கர்வில் உச்சி புள்ளிகள்லாம் பாருங்கள், அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சன் லைன் வரைஞ்சிங்கன்னா, அதாவது இந்த கர்வுக்கு டேஞ்சன் லைன் வரைஞ்சிங்கன்னா அது ஹரிசான்டலாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்லேயும் மினிமம் பாயிண்ட்லேயும் வரையக்கூடிய டேஞ்சன் லைன் எப்பவுமே ஹரிசான்டலாக இருக்கும், அதாவது அதோட ஸ்லோப் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். சோ மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த டிஃபரன்ஷியேஷன் எங்கெல்லாம் ஜீரோ ஆகுதுன்னு பார்க்கணும். சோ dy / dx எப்படிலாம் ஜீரோ ஆகுதுன்னு அப்படிங்கறத பார்த்தோம்னா மேக்ஸிமம் பாயிண்ட் மினிமம் பாயிண்ட் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த வீடியோல என்ன பார்த்திருந்தோம்னா ஒரு ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்றதுக்கோ மேக்ஸிமைஸ் பண்றதுக்கோ அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த டிஃபரன்ஷியேஷனை ஜீரோன்னு வைக்கணும். சோ இங்க எனக்கு காஸ்ட் அதாவது சி இதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமைஸ் பண்ணணும், குறைக்கணும். ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் dc/dx, ஏன்னா இந்த காஸ்ட்டு எக்ஸை பொறுத்து மட்டும்தான் மாறும், ஏன்னா இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் dc/dx. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த காஸ்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னா x^2² இங்கே x^-1. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேஷனுக்கு y இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட் x^4 ஒரு நம்பர் பவர் n. இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா என்ன, இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும், x^4 என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த n முன்னாடி வந்துடும், n இன்ட்டு x^n-1. இதுதான் x^n-ஓட ஷார்ட்கட் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே n-க்கு பதிலாக ஃபஸ்ட்டு இடத்துல 2 இருக்குது. ஸோ dc/dx பார்க்கும்போது 6 × x² 2 முன்னாடி வந்துடும், இங்கே எப்படி n முன்னாடி வருதோ அதே மாதிரி 2 முன்னாடி வரும், n-1 2-1. அண்ட் அடுத்து 16000 n-க்கு பதிலாக -1 இருக்குது, ஸோ -1 முன்னாடி வந்துடும், தென் n-1 அப்போ -1 -1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 × 2 12 2-1 1, ஸோ 12x. இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும்,
ஏன்னா இங்கே 16,000 இந்த மைனஸோட மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ மைனஸ் முன்னாடி வந்துடும், 16,000 இன்ட்டு எக்ஸ் டூ த பவர் ஆஃப் மைனஸ் டூ. அப்போ டிசி பை டிஎக்ஸ் என்ன வருது அப்படின்னா 12x மைனஸ் 16,000 எக்ஸ் டூ த பவர் ஆஃப் மைனஸ் டூவை கீழே கொண்டு வந்தோம்னா எக்ஸ் டூ த பவர் ஆஃப் ப்ளஸ் டூ. இங்கே எப்படி எக்ஸ் டூ த பவர் ஆஃப் ஒன்னை மேலே கொண்டு போய் எக்ஸ் டூ த பவர் ஆஃப் மைனஸ் ஒன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மைனஸ் டூ கீழே வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். இப்போது மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லாஜிக் என்ன, டிசி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக வைக்கணும். ஸோ 12x மைனஸ் 16,000 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது, 12x மைனஸ் 16,000 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த 16,000 பை எக்ஸ் ஸ்கொயர் அங்கே கொண்டு போனால் மைனஸ் 16,000 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16,000 பை எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். நம்ம அப்ஜெக்டிவ் என்னென்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடும் நம்பர் எல்லாத்தையும் இன்னொரு சைடும் கொண்டு போகிறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணிகிட்டு இருக்குது, இதை இங்கே கொண்டு வந்தால் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், அது எக்ஸ் கியூப். 16,000 பை 12 கீழே வந்துருச்சுன்னா டிவைட் ஆயிரும். ஸோ 16,000 பை 12. இப்போ இந்த நம்பருக்கு கியூபிக் ரூட் எடுத்துட்டோம்னா, ஏன்னா எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 16,000 பை 12 இருக்குது, இதுக்கு கியூபிக் ரூட் எடுத்துட்டோம்னா எக்ஸ் கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ் என்ன வருதுன்னா 11.006 சென்டிமீட்டர்னு வருது. இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளமில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த எக்ஸ் வேல்யூ என்னென்னா காஸ்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிசி பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சி அதை ஈக்குவல் டு ஜீரோன்னு வைக்கும்போது கிடச்ச எக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூ அவைலபிள். இப்போ நமக்கு என்ன ஒய் கண்டுபிடிக்கணும், இதோட வால்யூம் நமக்கு முன்னாடியே தெரியும். வால்யூம் ஈக்குவல் டு 2000 சென்டிமீட்டருக்கு கொடுத்துருந்தாங்க. வால்யூமுக்கு ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 2000. இது வந்து ஒய் ஈக்குவல் டு 2000 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 11.006 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் என்ன வந்துடும் அப்படின்னா 16.52 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ இந்த ஒய் வேல்யூக்கு தான் டிசி பை டிஎக்ஸ் ஜீரோன்னு இருக்குது. டிசி பை டிஎக்ஸ் ஜீரோன்னு இருக்குதுன்னா அப்போ காஸ்ட் எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும்னு அர்த்தம். அந்த பாயிண்டில் காஸ்ட் மினிமமாக இருக்கும். ஸோ மினிமம் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட்டோட ஈக்குவேஷன் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தோம், 6x ஸ்கொயர் ப்ளஸ் 8xy. இதில் எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் முன்னாடி கிடச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, அதாவது 11.006 ஒய்க்கு பதிலாக 16.52 சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ்ட் நமக்கு என்ன வருது, 2181.3 ருபீஸ்னு வருது. அதாவது அரௌண்ட் 2180 ரூபா வருது. இப்போது இந்த காஸ்ட் தான் நமக்கு மினிமம் காஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இந்த காஸ்ட்டு மேக்ஸிமமாக இருக்கக்கூடாது? ஏன்னா டிசி பை டிஎக்ஸ் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் பாயிண்ட்லேயும் ஜீரோவாக இருக்கும், மினிமம் பாயிண்ட்லேயும் ஜீரோவாக இருக்கும். ஸோ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு எக்ஸுக்கு கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ 11.006, நான் எக்ஸை விட கொஞ்சம் அதிகமான வேல்யூவும் எக்ஸை விட கொஞ்சம் கம்மியான வேல்யூவும் எடுத்து பார்க்குறேன், அப்போ காஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 11.006 விட கொஞ்சம் அதிகமான வேல்யூ, சே எக்ஸாம்பிள் நான் 12 எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒய் என்ன வரும், 2000 பை 12 ஸ்கொயர் 144, 13.88 சென்டிமீட்டர்னு வரும். இந்த எக்ஸ் இந்த ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ்ட் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ்ட் என்ன வருது, 2196 2196 வருது. அப்போ முன்னாடி கண்டுபிடிச்சதை விட ஜாஸ்தியாக வருது. எப்போ எக்ஸுக்கு பதிலாக அதிகமான வேல்யூ எடுக்கும்போது. சரி எக்ஸுக்கு பதிலாக கம்மியாக எடுத்து பார்ப்போமே, 11 விட கம்மியாக எடுத்து பார்த்தோம். உதாரணத்துக்கு 10 எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு வச்சோம்னா ஒய் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர்னு வரும். 2000 பை 100 போட்டோம்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் ஈக்குவல் டு 20 காஸ்ட் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2200 ருபீஸ்னு வரும். இப்போவும் அதிகமாக வருது. அப்போது நீங்கள் 11.006 அதிகமாக வேல்யூ எடுத்தாலும் காஸ்ட் ஜாஸ்தியாகுது, கம்மியான வேல்யூ எடுத்தாலும் காஸ்ட் ஜாஸ்தியாகுது. அப்போது மினிமம் காஸ்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே லென்த் பிரெத் ஹைட் வேல்யூ எக்ஸு சீக்குவல் டு 11.006 ஒய் சீக்குவல் டு 16.52 சென்டிமீட்டர். ஒரு இன்ஜினியரோட முக்கியமான வேலையே டைமென்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். அதாவது ஒரு டிவைஸை டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட ஷேப்பை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கான ஆப்டிமம் டைமென்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஆப்டிமம் டைமென்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் மெத்தடை தான் இப்போ பார்த்துருந்தோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்ன மெழுத்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.